பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600-க்கு 600 மதிப்பெண் பெற்ற மாணவி நந்தினி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் பெற்றோர் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியையுடன் வந்து வாழ்த்து பெற்ற மாணவிக்கு உயர்கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். முதலமைச்சரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாணவி நந்தினி முதலமைச்சரை சந்தித்ததை வாழ்நாள் பாக்கியமாக கருதுவதாக தெரிவித்தார். எனக்கு வாழ்த்து சொல்றதுக்காக முதல்வர் ஐயா அவர்கள் கூப்பிட்டிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போனது அவரை பார்த்தது என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். யாருக்கும் கிடைக்காத ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் எனக்கு பரிசு பொருள்கள்லாம் வழங்கி என்னோட உயர்கல்விக்கு உதவுறதா சொன்னாரு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஐயா அவர்களுக்கும் அரசுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுப்பதற்காக வரும் 23ஆம் தேதி ஜப்பான், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணிக்க இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் ஜப்பானின் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் நிறுவனம் சார்பில் ₹1,891 கோடி செலவில் ஏர் கண்டிஷனர் மற்றும் கம்ப்ரைசர் தொழிற்சாலை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் முன்னிலையில் கையெழுத்தானது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் முதலீட்டு குழுவுக்கு தலைமை தாங்கி இம்மாதம் இறுதியில் ஜப்பான் பயணிக்க இருப்பதாகவும் அங்கு முன்னணி தொழில்துறை நிறுவனங்கள் அரசு அதிகாரிகளை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வருமாறு அழைப்பு விடுக்க உள்ளதாகவும் கூறினாா்.